பத்தி நீங்க டீட்டெயிலா சொல்லுங்க சார். இப்ப நம்ம கேன்ஸ்ல இருக்கோம், ஒரு தமிழனா நம்ம இங்க இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா உங்களோட இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலா உங்களுக்கு நான் நினைப்பு இருக்கா என்னன்னு தெரியல. மர்மயோகி உன்னை போல ஒரு நல்லா ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு 14 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறதுல எனக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. மக்கள் கிட்ட இருக்கிற வரவேற்புங்கிறது வந்து அது எதிர்பார்ப்பில் தெரிகிறது. அவங்க இதை எதிர்பார்க்கிறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும், உழைத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இது ஒரு பரிசாகமுமே இருக்கிறது. இனி படம் அடைய போகும் வெற்றி இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்கள் உழைப்பாளிகளின் தலையில் வைக்கப்பட்ட கிரீடமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஓகே சார், ஒரு தமிழ் படம் வந்து எனக்கு கெய்ன்ஸ்ல வர்றது பெரிய விஷயமா இருந்தது. அதை நீங்க இங்க லான்ச் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி நீங்க விக்ரம பத்தி இங்க லான்ச் பண்றதுக்கான காரணம், இதை இன்டர்நேஷனல் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போவீங்க? அதாவது முதல்ல நம்ம இதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தமிழ் சினிமாவின் இன்னும் அதுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்காமல் இருப்பதற்கு தமிழ் பிலிம் மேக்கர்ஸ் தான் காரணம். நம்ம எல்லாம் முயற்சி செய்தா நடக்கக்கூடியதுதான். ஆனா நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள சுழந்துட்டு இருக்கோம் வியாபார அழுத்தங்களெல்லாம். அதை தகர்த்தறிந்து மக்களை நோக்கி நகரும் பொழுது தன்னாலே இது போன்ற பெருமைகள் வந்து சேரும். மருதநாயகம் என்ற படத்தின் ட்ரெய்லர் இதே கான்சில் கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால் வைஃபி என்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்தபொழுது வைஃபியில் வந்த முதல் மூவிங் இமேஜஸ் நகரும் படம் மருதநாயகமாக இருந்தது என்பதுதான் சரித்திரம், உண்மை. அதை மீண்டும் நிகழ்த்தி தமிழ் படங்களை நினைவுபடுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். கண்டிப்பா சார், இப்படி ஒரு தமிழ் படம் நிறைய வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ்க்கு நம்ம கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் எங்களோட 50 வருஷத்தோட தாய் தந்தை எல்லாமே நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்களும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு. இது மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்ம உலக தரத்துல எடுத்துட்டு போகணும். அதற்கான எல்லா திறமைகளும் தமிழகத்தில் இருக்கின்றன. அதில் சிலர் இங்க வந்திருக்கிறாங்க, இன்னும் பலர் அந்த நுழைவாயிலில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கதவுகள் திறந்தே இருக்கிறது, அவர்கள் நுழைவதுதான் பாக்கி. நன்றி.